ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதக கட்டத்தில் புதன் கேது இணைவு அல்லது புதனுக்கு கேது தொடர்பு பிருகநந்தி நாடி முறைப்படியில் இருந்தாலும் புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் கேட்ட ரேவதியில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் புதன் பகவான் இருந்தாலும் புதனுக்கு சமசப்த பார்வையில் கேது இருந்தாலும் கேதுவின் பார்வை புதன் இருந்தாலும் அது புதன் கேது சேர்க்கையாகத்தான் கருதப்படும் புதன் என்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு ஆரம்ப கல்வி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது புத்தியை குறிக்கக்கூடியது பொதுவாகவே வந்து சந்திரன் மனதை குறிக்கக்கூடியது புதன் புத்தியை குறிக்கக்கூடியது புத்தி உள்ளவங்க புழைச்சிக்குவான் புத்தி இருக்கணும் புத்தியை கொண்டு பிழைச்சிக்கணும் அப்படின்னு பேச்சு வழக்கு சொல் இருக்கும் அப்போ இந்த புதன் கேது நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு இல்லையா என் பையன் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான் என் பையனுக்கு ஞாபகமரதி அதிகமாக இருக்கின்றது புதன் என்றால் அனைத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனை கூட சொல்லலாம் ஏன்னா அதிலெலாம் நம்பர்ஸ் இருக்கும் நம்பர் கணக்கு அப்படிங்கிறதே நம்பர்ஸ் எல்லாமே வந்து புதனோட அம்சம்தான் ஏன்னா புதனுக்கே இன்னொரு பேர் கணக்கன் அப்படிங்கிறது உண்டு அப்போ அடிக்கடி மறந்து போகிறது இல்லை ஒரு பொருளை வந்து எங்கேயாவது வைத்து விட்டு அதை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் காதல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியது அந்த புதன் கேது இணைவு தான் கேது புதன் புதன்கிறதே காதல் தான் காதல் கிரகம் அதனால தான் அதை வந்து மிதுன ராசியில் வரும் ரெட்டை ராசி ரெட்டையர்கள் தான் இருப்பாங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புள்ள ராசி அது அந்த இடத்துல கேது இப்போ மிதனத்தில் கேது இருந்தாலும் சரி அதே மாதிரி கண்ணியில் கேது இருந்தாலும் சரி அதுவும் புதன் கேது அதுக்குண்டான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பசங்களுக்கு டீனேஜில் தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதுவும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது புதன் கேதுனா கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பு தடை ஏற்படும் ஸ்கூலிங்ஸ்லேயும் சரி அல்லது கல்லூரியிலையும் சரி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தடையை சந்திப்பார்கள் ஒன்றும் இல்லைனாலும் ஒரு அறியறாது வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது சின்ன வயதிலேயே ஃபெயில் ஆகக்கூடியது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெயில் ஆகக்கூடிய அமைப்பு அல்லது ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்குறவன் வந்து திடீர்னு நான் ஸ்கூலுக்கு போகல எது இல்லை உடம்பு முடியாமல் போய் ஏதாவது ஆகக்கூடியது புதன்கிறது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே இது கேது அது வந்து சுருக்கக்கூடியது கல்வி அறிவையே சுருக்கி விட்டுரும் நிறைய பேர் வந்து அதாவது இந்த என்ன சொல்றது குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த புதன் கேது இணைவு இருக்கும் அதே மாதிரி ஞாபகமரதி சார் நல்லா படிக்கிறாங்க சார் ரொம்ப நல்லா படிக்கிறான் சார் ஆனால் பரீட்சைக்கு போனால் எல்லாத்தையும் மறந்துடுறான் சார் அதுதான் புதன் கேதுவான இணைவு புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு கிரக சேர்க்கை தான் அதில் ஓராயிரம் பலன்கள் கிடைக்கும் ஒரே ஒரு பலனை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இந்த புதன் கேது அப்படின்னா புதன்கிறது ஒரு நல்ல ஒரு சுப கிரகம் மாதிரியானது அது பாவ கிரகங்களோடு சேர்ந்தபோது பாவத்தை அதிகமாக செய்ய தூண்டும் இதுதான் விஷயம் அப்புறம் கேதுங்கிறதே வந்து பாம்பு கிரகம் இப்போ அந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாமே நெகட்டிவான விஷயங்களை நோக்கி செல்வார்கள் இந்த மொபைல் அடிக்ஷன் ஆகுறது வேறு ஏதாவது விஷயத்து ஏதாவது விஷயத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏன்னா புதன் கேது காம்பினேஷனில் இருந்ததுன்னா ராகு ஏலம்பருவியாக பார்ப்போம் புதன் ராகு அப்படிங்கிறதுனாலே வந்து அது சைல்டு அபியூஸ் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே சுட்டி காட்டக்கூடியது இந்த புதன் ராகுவோ புதன் கேதுவோ சேர்ந்துருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதற்கும் வாய்ப்பு உள்ளது ஸோ உலக அளவில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அந்த விஷயங்கள் வெளியில் வரும் பொதுவாகவே புதன் கேது அப்படிங்கிறது படிப்பு நாள் வந்து தேவையற்ற விஷயங்கள் அதாவது நீட் எக்ஸாமுக்கு படித்து அதில் மார்க் போய் அதுக்காக வந்து வேண்டாத விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரியான சூழ்நிலையும் அது கொடுக்கக்கூடியது ஏன்னா கேது என்பது தற்கொலை இனத்தை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் தான் வந்து எட்டாம் இடத்துல சில பேருக்கு கேது இருந்ததுன்னா சென்ற பிறவியில் அவங்க வந்து தன்னுடைய லைஃபை தானே நீக்கியிருப்பார்கள் அல்லது தீர்த்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிப்பயனும் உண்டு அது இன்னும் இன்ட்ர்தான் அவங்களுடைய ஜோதிட ஜாதக கட்டங்களை ஆராயும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் துல்லியமாக கண்டுபிடித்து விடலாம் ஸோ இந்த புதன் கேதுக்கு பரிகாரமாக ஆந்தையை பார்ப்பது ஆந்தை கீச்சையின் அல்லது ஆந்தையின் புகைப்படத்தை பார்ப்பது பெருமாளை வழிபடுவது பிள்ளையாரை வழிபடுவது விநாயகர் பெருமானை வழிபடுவது விநாயகர் அகவல் படிக்கிறது அடிக்கடி வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வணங்குறது அல்லது பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய விநாய பெருமாளை போய் வணங்குறது இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும் புதன்னா பெருமாள் கேதுன்னா விநாயகர் அது சித்திரகுப்தனை வணங்கலாம் இது மாதிரியான விஷயங்களை செய்யலாம் எறும்புகளுக்கு உணவு கொடுக்குறது அதே மாதிரி பச்சை கலரில் இருக்கக்கூடிய எந்த இனிப்பு பொருளையுமே எறும்புகளுக்கு கொடுப்பது மீன்களுக்கு கொடுப்பது சால சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும் இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து புதன் ஓரையில் பெருமாள் கோயிலுக்கு போகணும் அல்லது அந்த எமகண்ட நேரத்தில் இவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடுறதோ அல்லது பிள்ளையார் கோயிலுக்கு போய் வழிபடுறதோ இதுக்கு நல்ல சிறந்த பரிகாரமாக இருக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் பிரேம்சந்த் நம்பிராஜன்